தேய்ந்து போகும் வரை உதவாக்கரையாக இருந்த எங்க சின்ராசுக்கு துணிவு வந்த பிறகுதான் நட்சத்திர ஜன்னல்ல வானம் எட்டி பார்த்தது. வெற்றியை பெற்று தரக்கூடியது எதுன்னு கேட்டா அந்த துணிவு தான். பணிவு தான் சிறந்த பண்பு, அதுதான் முன்னேற்றம்னு நமக்கு தோணுது. ஆனா ஒரு பெண் சொன்னதை எந்த பெண் ஒத்துக்கிட்டு இருக்காங்க? அனுகிரகா வாங்கம்மா, துணிவே பெருமதிப்பிற்கும் பேர் அன்பிற்கும் உரிய நடுவரையா அவர்களுக்கும், பட்டிமன்றத்தில் பங்கேற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும், ஆவடி புத்தக கண்காட்சிக்கு வருகை தந்து விழாவினை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எதிரணியில மேடம் ரொம்ப நல்லா பேசினாங்க. நல்லா பேசினாங்கல்ல? நல்லா பேசினாங்க. அப்புறம் எதுக்கு எதுக்குறீங்க? அத சொல்றதுக்கு தாங்க நான் வந்திருக்கேன். எதிரணியில மேடம் பேசும்போது இது என்ன ஜல்லிக்கட்டா துணிச்சலா வரத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க. வாழ்க்கையே ஒரு ஜல்லிக்கட்டு தானே, ஜல்லிக்கட்டுலயாவது ஒரு மாடு தான் வரும். வாழ்க்கையில தினம் தினம் எத்தனை மாடுகள் ஒரே நேரத்துல வருது? அந்த ஜல்லிக்கட்டுல கூட பணிஞ்சு போற மாடு தோத்து போயிரும், துணிஞ்சு நிக்கிற வீரன் தான் ஜெயிப்பான். அதுதான் அந்த துணிவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இன்றைய உலகம் ரொம்ப வித்தியாசமானது. அது குனிய குனிய குட்டும், பணிய பணிய பழிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல துணிச்சல் இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதனாலதான் எண்ணி துணிக கருமம்னு வள்ளுவ பெருந்தகை வழிகாட்டுற. பணிவு தேவைதான், நாங்க மறுக்கல. ஆனா யார் யாரெல்லாம் பணிவா இருக்கணும்னு இந்த சமூகம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கு. அதுதான் பணிவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். ஒரு பணக்காரர் பணிவா இருந்தா என்ன எளிமையா அப்படின்னு இந்த உலகம் மெச்சு. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரி பணிவா இருந்தா என்ன ஒரு பண்புன்னு பாராட்டுது. மேடம் பேசும்போது கூட ரத்தன் தாத்தாவையும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவையும் தான் உதாரணமா காட்டினாங்க. இதுவே ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாமானியன் பணிவா இருந்தா வேலை நடக்கணும்னா காலை கூட குடிப்பான்னு பேசுவான். என்னமா ஜால்ரா தட்டி காக்கா குடிக்கிறான்னு பேசுவான். அப்ப பணிவு என்பது துணிச்சலால் வெற்றி பெற்றவர்களிடத்திலே இருக்கிற போது கொண்டாடப்படுகிறது. ஆனால் துணிவு என்பது எல்லா இடங்களிலுமே கொண்டாடப்படுகிறது. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இள ரத்தம் அப்படின்னு கொண்டாடு, இளங்கன்று பயம் அறியாதுன்னு கொண்டாடுறாங்க. அதுதான் துணிவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. பொதுவா நாம என்ன நினைக்கிறோம், பணிவு என்பது எளிமையால் வரக்கூடியது. ஆனால் எளிமையின் உச்சம் எப்ப தெரியுமா வரும்? நாம் துணிச்சலோடு இருக்கிற போதுதான் எளிமையின் உச்சத்தை அடைய முடியும். உதாரணத்துக்கு துறவிகளை சொல்லலாம். சுக போகங்களை துறந்து ஆசைகளை துறப்பதற்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் தேவை. அதனாலதான் சுவாமி விவேகானந்தரை வீர துறவி என்று நான் சொல்கிறேன். மேடம் பேசும்போது துணிச்சல்னா இளைஞர்களை எதிர்த்து பேசுறது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அது அசட்டு தைரியம் இல்ல ஆத்திரம், அதற்கு வேறு பெயர்கள் உண்டு. ஆனால் துணிச்சல் என்பது அது கிடையாது. மகாத்மா காந்தியிடம் இருந்ததே அது துணிச்சல். எதிர்க்க வெள்ளையர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் அகிம்சையை கடைபிடிப்பதற்கு எவ்வளவு பெரிய துணிவு வேண்டும். அதனாலதான் வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், காந்தியிடம் கத்தி இருந்திருந்தால் நான் துப்பாக்கி எடுத்திருப்பேன், அவரிடம் துப்பாக்கி இருந்திருந்தால் நான் பீரங்கியை எடுத்திருப்பேன், ஆனால் அவர் அகிம்சையை கடைபிடித்திருந்தார், எதை நான் எதிரே எடுப்பதுன்னு தெரியாமல் நின்றிருந்தேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஆங்கிலேயர்களை எதிர்த்து இறுதி வரை அகிம்சையோடு நின்று விடுதலை பெற்றுக் கொடுத்தார்னா அதற்கு காரணம் துணிச்சல். அப்ப எளிமையின் உச்சம் என்பது துணிவினால் வரக்கூடியது, பணிவு என்பது அன்பால் வரக்கூடியது அப்படின்னு சொல்றோம்.
அன்பின் உச்சம் கூட எங்க நமக்கு வெளிப்படும்னா துணிவாகத்தான் வெளிப்படும். எப்படி? ஒரு கோழி இருக்கு, ஒரு கோழி ரெண்டடிதான் பறக்கும், அதை தாண்டி அதால பறக்க முடியாது. கோழி குஞ்சுகளோடு கோழி போகும்போது தன்னை விட 1000 மடங்கு பலம் வாய்ந்த ஒரு பருந்து கோழி குஞ்சியை தூக்குவதற்காக வந்தால் அதனோடு துணிந்து போராட்டம் செய்து குஞ்சுகளை காப்பாற்ற துடிக்கிறது என்றால் அந்த துணிவு அன்பின் வெளிப்பாட்டால் வருவது. அப்ப அன்பும் எளிமையும் பணிவுக்கு தான் நினைச்சுக்க கூடாது, அது துணிவுக்கானது. அந்த துணிவுதான் வாழ்க்கையிலே வெற்றி பெறும். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை என்கிறது வள்ளுவர். அருமை ஐயா, எங்களை மாதிரி 90s கிட்ஸுக்கு நீங்க எல்லாம் நாங்களாம் மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு படம்னா சூரிய வம்சம் தான். எல்லாரும் சூரிய வம்சம் ஒரே பாட்டுல பணக்காரரா இல்ல? ஐயா, சூரிய வம்சம் படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் எங்க சின்ராசு ரொம்ப பணிவா இருப்பார். அப்பா திட்டுவாங்க, அண்ணன் திட்டுவாங்க, முறப்பொண்ணு திட்டும், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எங்க சின்ராசு பணிவா பணிஞ்சு போயிருந்த. ஒரு நாள் திடீர்னு துணிஞ்சு அது வரைக்கும் அப்பாவோட பேச்ச மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த சின்ராசு அப்பாவை எதிர்த்து துணிச்சலா ஒரு முடிவெடுப்பார். அந்த முடிவு தான் அவருடைய வாழ்க்கையே மாற்றி போட்டது. திடீர்னு துணிவு வந்து பஸ் வாங்குவாரு, இட்லி உப்புமா செஞ்சுக்கிட்டு இருந்த வைஃப கலெக்டர் ஆக்கிடுவாரு, மில்லு வாங்குவாரு, பணிந்து போயிருந்த அவ்வளவு ஈஸியம்மா இல்ல இல்ல நல்லா இருக்காது. துணிஞ்சா எதுவும் சாத்தியம். துணிஞ்சா ஆமா. அப்ப பணிந்து போகும் வரை உதவாக்கரையாக இருந்த எங்க சின்ராசுக்கு துணிவு வந்த பிறகுதான் நட்சத்திர ஜன்னல்ல வானம் எட்டி பார்த்தது. அப்ப வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது எதுன்னு கேட்டா அந்த துணிவு தான். இது சின்ராசோட கதை மட்டும் கிடையாது. கிராமத்தில இருந்து ஒரே ஒரு பைய தூக்கிக்கிட்டு தன்னுடைய திறமையை நம்பி வெளி நகரங்களுக்கு வந்து இன்றைக்கு பெரிய முதலாளிகளாக திரையுலக பிரபலங்களாக மின்னிக் கொண்டிருக்கிற அத்தனை பேரின் கதையும் இதுதான். அப்ப வெற்றி பெறுவதற்கு பணிவை விட துணிவு தான் நமக்கு முக்கியம். பஸ் கம்பெனி வைக்கணும், துணிச்சலா எது வேணா செய்யலாம், செல்வத்தின் அதிபதியாக நாம் வணங்கக்கூடியவள் லட்சுமி. இந்த லட்சுமிய அஷ்டலட்சுமி அப்படியாக நம்ம கொண்டாடுறோம். ஆதிலட்சுமி, கஜலட்சுமி, சந்தான லட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி, தானிய லட்சுமி, தைரிய லட்சுமி. தைரிய லட்சுமி, இந்த 8 லட்சுமிகள்ல துணிவுக்கு தைரிய லட்சுமி இருக்கு, பணிவுக்கு ஏதாவது லட்சுமி இருக்கா? மீதி எல்லாம் அது பணிவுல வராதுங்க ஐயா. வராது வராது. தைரிய லட்சுமி இருந்தா மத்த லட்சுமிகள் எல்லாம் வந்துரும். அதுதான் துணிவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. வெற்றியை நோக்கிய பயணத்தில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி துணிச்சலாகத்தான் இருக்க வேண்டும். நீச்சல் கத்துக்கணும்னா முதல்ல தண்ணியில இறங்கறதுக்கு துணிவு வேணும். தள்ளி விடுறவனுக்கு ஒரு துணிச்சல் வேணும். துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சமெத்தைன்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்ப துணிவு, துணிவால் ஒரு செயலை முன்னெடுக்கிறோம் என்றால் அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். ஐயா, ஒரு காலத்துல பெண்களுக்கு பணிவைத்தான் நிறைய சொல்லி கொடுத்தான். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, பெண்களுக்கு பணிவைத்தான் சொல்லி கொடுத்தார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கிற அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு எதை கற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? ஒரு சோப்பு விளம்பரம், அம்மாவும் பொண்ணு மார்க்கெட்டுக்கு போறாங்க. பொண்ணு வண்டியில ஏறி உட்கார்றதுக்கு முன்னால அம்மா விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அச்சமில்ல ஓடு, அச்சமில்ல ஓடுன்னு ஒரு பக்கம் பாட்டு ஓடும், ஒரு பக்கம் பொண்ணு ஓடும், ஒரு பக்கம் அம்மா ஓடும். எதுக்கு எல்லாம் ஓடுறாங்கன்னு பார்த்தா கடைசியில அந்த அம்மா ஒரு விஷயம் சொல்வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. உன்னை யாராவது வம்புக்கு இழுத்தா ஓடு, குதி, துரத்து, ஆனா அவங்களை சும்மா விட்டுறாத. அப்ப இன்றைய அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நினைப்பது துணிவை தான். ஏன் தெரியுமா? அம்மாக்களுக்கு தெரியும், பணிவாக இருக்கும் வரை பெண்களுக்கு வீட்டு வேலை தான் கிடைக்கும், துணிவு வந்த பிறகுதான் விருதுகள் கிடைக்கும்னு அம்மாக்களுக்கு தெரியும்.
வட இந்தியாவில ஒரு பெண், ஒரு கால்பந்து வீராங்கனை. அவங்க டெல்லிக்கு போகிறதுக்காக ரயிலில் ஏறுகிறார். கழுத்துல ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்காங்க. அந்த தங்க சங்கிலியை பறிக்க வேண்டும்னு ஒரு கும்பல் வந்து அதை பறிக்கிறது. அவர்களோடு செய்கிற போராட்டத்தில் அந்த பெண் ரயிலில் இருந்து தள்ளி விடப்படுகிறாள். அந்த பெண் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் கீழே விழுகிறாள். தட 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 அந்த தண்டவாளத்துல ரயில் வருகிற சத்தம் அவளுடைய காதில் விழுகிறது. ஆனா விழுந்து கிடப்பதால் அவளால் அசைய முடியவில்லை. அசைய நினைக்கிறா, ஆனா அவளால் அசைய முடியவில்லை. தண்டவாளத்தில் அப்படியே கிடக்கிறாள். அந்த ரயில் அவளுடைய கால்களின் மீது ஏறி போகிற. இரவெல்லாம் தட 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 சத்தம், கும் இருட்டு, தெளிவான வானம். இதை தவிர அங்கு வேறொன்றும் இல்லை. அவளுக்கு துணையாக இருந்தது துணிவு மட்டும்தான். மறுநாள் விடிந்தவுடன் அவளை தூக்கி கொண்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறாள். அன்று இரவு அந்த வலி அவளுக்கு கிடைத்ததில்லை, அது வாழ்நாள் முழுக்க அவளுக்கு கிடைக்காத ஒரு துணிச்சலை கொடுத்தது. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. ஒரு மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் பண்ணணும். ஆனா அது ஒரு சின்ன ஆஸ்பத்திரி, அதற்கான வசதி அங்க இல்ல. பக்கத்து ஊருக்கு போய் மருந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும், 5 மணி நேரம் ஆகும், அதுவரை பொறுத்துருன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இவ்வளவு வலிய தாங்கிட்டேன், மருந்து இல்லாமலே ஆபரேஷன் பண்ணுங்க, தாங்கிக் கொள்கிறேன்னு அந்த பெண் சொல்கிறார். இது அந்த துணிச்சலால் அவள் எடுத்த முடிவு. அவளுடைய இடது கால் அகற்றப்படுகிறது. அதுவரை கால்பந்து வீராங்கனையாக இருந்த அந்த பெண்ணினுடைய ஒரு கால் அகற்றப்படுகிறது. இப்ப அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அந்த பெண் பணிஞ்சு போகல, இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு நொடிஞ்சு போகல, துணிஞ்சு செயல்பட்ட. என்ன செய்யலாம் என்று யோசித்தால் மலை ஏறும் பயிற்சியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மவுண்ட் எவரெஸ்டை ஏறிய முதல் பெண்ணாக, முதல் இந்தியராக அந்த பெண் வந்தாள். அவள்தான் அருணிமா சின்ஹா என்கிற பெண். அந்த வெற்றியை அவளுக்கு பெற்று தந்தது துணிவு தானே. சுருக்கமா சொல்லணும்னா, பணிவுங்கிறது பங்குனி வெயில்ல பிடிக்கிற கொடை மாதிரி இருந்தா போனஸ், இல்லைனாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனா துணிவுங்கிறது அடை மழையில பிடிக்கிற கொடை மாதிரி, அது இல்லைன்னா சமாளிக்கவே முடியாது. அப்ப பணிவுங்கிறது பெஸ்ட் குவாலிட்டி, ஆனா துணிவுங்கிறது மஸ்ட் குவாலிட்டி என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுதாங்க பட்டிமன்றம். இந்த அம்மா ஆசிரியை பேசும்போது அத்தனையும் உண்மையா தெரிஞ்சது. நீங்களும் ஆமான்னு கை தட்டினீங்க. இப்ப இந்த பொண்ணு வந்து இது பெஸ்ட் குவாலிட்டி, இது மஸ்ட் குவாலிட்டின் தான். எவ்வளவு செய்தியை அடுக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே பச்சேந்திரி பால்னு ஒரு பொண்ணு எவரெஸ்டுக்கு ஏறினாங்க. அருணிமா சின்ஹா கால்கள் இல்லாமல் செயற்கை காலோடு மேலே ஏறினாங்க. அந்த காட்சியை சொல்லி அந்த ரயில் தடதடக்கிற அந்த பிளாட், அந்த தண்டவாளத்துக்கு பக்கத்துல கால்களில் ரத்தம் வழிய கிடந்த அந்த இரவு, எனக்கு ஆபரேஷன் பண்ணியா, மருந்தே வேணாமியா. இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு மாத்திரைய வாயில போடுறதுக்கு முழுங்கிறதுக்கு தைரியம் இல்லாம ஒரு கற்பனையில வீட்டுக்காரம்மா பேரை சொல்றது. ஆனா இவங்க தைரியத்துக்கு காலை அறுக்குவதற்கு அறுப்பதற்கே துணிச்சல், வலி தாங்குகிற அந்த ஒரு துணிச்சல் எவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க நிறைய. ஏழை ஒருவன் இறங்கி வந்து கையேந்தினால் அல்லது கும்பிட்டால் அதை கூட கும்பிடுன்றான். அது ஏழை கும்பிடு இல்லை, கூட கும்பிடு. ஆனால் பணக்காரர்கள் இறங்கி வந்தால் அதை பெருமை பேசுகிறோம். அப்படின்னா பணிவதற்கு கூட ஏழைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுலயாவது எங்க வாடி வாசல் இருக்குன்னு தெரியும். ஆனா வாழ்க்கையில பாக்குறதெல்லாம் வாடி வாசல், எப்போ எந்த காலம் முட்டும்னு தெரியாது. அதுவும் பெண்கள் நிலைமை பரிதாபம். இப்ப என்ன வேணும், துணிச்சல் வேணும். நல்லா பேசிருக்காங்களா இல்லையா?